வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்கறப்பது 11th ஃபிசிக்ஸ் யூனிட் 2, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். அதுதான் இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய தலைப்பு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ். அதே நேரத்தில் 2 மார்க் 1 மார்க் இதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஈக்குவல் வெக்டர்ஸ். த 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் செட் டு பி ஈக்குவல் வென் தே ஹாவ் ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் த சேம் டைரக்ஷன் அண்ட் ரெப்ரசன்ட் த சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஈக்குவல் வெக்டர், சம வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஏ அண்ட் பி வெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, சமமான எண் மதிப்பு, அதுதான் ஈக்குவல் மேக்னிடியூட், அண்ட் சேம் டைரக்ஷன், ஒரே திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதனுடைய டயக்ராம் பார்க்குறோம். இப்போ ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் பார்த்தீங்கன்னா டெய்ல் அண்டு ஹெட்டு ரெண்டுத்துக்குமே இருக்குது. அது எப்படி இருக்குது, சேம் கொடுத்துருக்கோம். அப்போ 2 வெக்டர்னா இருக்குது, சேம் லென்த் இருக்கா, சேம் லென்த்ன்றது மேக்னிடியூட்டை குறிக்கும். இந்த நேரோ மார்க் டைரக்ஷன் பாருங்கள், ஒரே டைரக்ஷன் திசையில் இருக்கா, அப்போ சேம் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோலீனியர் வெக்டர், கோலீனியர் வெக்டர் ஆர் தோஸ் விச் ஆக்ட் ஆலாங் சேம் லைன் தென் ஆங்கிள் பிட்வீன் த ஆங்கிள் பிட்வீன் தம் கேன் பி 0 degree ஆர் 180 degree. கோலீனியர் வெக்டர்ஸோடைய ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 degree அண்டு 180 degree இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பேரலல் வெக்டர்ஸ் பார்க்குறோம். இஃப் 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆக்ட் இன் சேம் டைரக்ஷன் அலாங் த சேம் லைன் ஆர் ஆன் பேரலல் லைன்ஸ் தென் த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0 degree. இப்போ பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும், சேம் டைரக்ஷனில் இருக்கும், சேம் லைனில் இருக்கும், ஆர் பேரலல் லைன்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அதன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 degree அப்படின்னு சொல்கிறோம். டயக்ராம் பார்க்குறோம். டயக்ராமில் ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்குது. பி வெக்டர் கம்பேர் பண்ணணும், ஏ வெக்டர் லென்த் அதிகமாக இருக்கா, அப்போ ஏ கிரேட்டர் மேக்னிடியூட் எதோட பி வெக்டரோட இருந்தாலும் இந்த வெக்டரை பேரல் வெக்டர்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 2 வெக்டருடைய டெய்ல் பாருங்கள், சேம் ஆர்ஜின்லேருந்து சமமான ஆர்ஜின்லாம் ஆரம்பிக்குது டெய்ல் மட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அந்த வெக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பேரல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆன்டி பேரல் வெக்டர்ஸ். The 2 vectors A vector and B vector are said to be anti-parallel when they are in opposite direction along same line or on the parallel lines. Then the angle between them is 180 degree. இப்போ anti-parallel vectors அப்படின்னா, அது A, B 2 vector என்ன இருக்குது, anti-parallel vectors ஆக்ட் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய வெக்டர்களுடைய திசை எப்படி இருக்கும், எதிர் திசையாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையாக இருக்கும், அது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும், அது சேம் லைனாக கூட இருக்கலாம், அது பேரலலாக ஆக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இருந்தால் ஆங்கிள், அதனுடைய அந்த 2 வெக்டர்ஸ்க்கான ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 180 degree அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான டயக்ராம் பார்க்குறோம். பாருங்கள், ஏ வெக்டர் பி வெக்டர் 2 வெக்டர் இருக்குது. 2 வெக்டரும் எப்படி ஆக்ட் பண்ணுது, ஏ வெக்டருடைய ஹெட்டும் பி வெக்டருடைய ஹெட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த 2 வெக்டருக்கும் டெய்லும் கேட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா, ஏ வெக்டர் பி வெக்டரும் எப்படி இருக்குது, பேரலல் பட் ஆன்டி பேரலலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே கீழே பார்த்தீங்கன்னா 2 வெக்டரும் சேம் லைன் ஆக்ட் பண்ணாலும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்குது, 180 degree இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கான, ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். யூனிட் வெக்டர்ஸ். ஏ வெக்டர் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் is unit vector. The unit vectors for A vector is noted by A cap. இப்போ A வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா அதனுடைய யூனிட் வெக்டர் எப்படி நோட் பண்ணுறோம், A cap. இந்த A cap எப்படி ரீட் பண்ணுறோம், ரீட் as A cap or A hat அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் மேக்னிடியூட் ஈக்குவல் டு யூனிட்டி ஆர் 1. யூனிட் வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன சொல்லுவோம், யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஆர் 1 அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் ஏ கேப்
ஈக்குவல் டு ஏ வெக்டர் டிவைட் பை ஏ. இப்போ ஏ கேப் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டிவைட் பை ஏ. வி கேன் ரைட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு, அப்போ ஏ வெக்டர் எப்படி எழுதலாம், ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ கேப். இப்போ ஏ வெக்டர்ன்றத ஏ வெக்டர்னு எழுதிட்டோம், ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்க, அது ஏன்றது என்னென்னா ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் ஏ, கேப் அப்படின்றது அந்த ஏ வெக்டரோட யூனிட் வெக்டர்ஸ். அப்போ மேக்னிடியூடும் யூனிட் வெக்டரும் சேர்ந்து வந்ததுன்னா அதை நம்ம என்ன வெக்டர்னு எடுத்துக்கலாம், அதை தான் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு சொல்கிறோம். தஸ் வீ கேன் சே தட் யூனிட் வெக்டர் ஸ்பெசிஃபை ஒன்லி த டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டிஸ். அப்போ யூனிட் வெக்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்லி டைரக்ஷன் அதை காட்டுறதுக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ், ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஐ கேப் ஜே கேப் அண்ட் கே கேப் பி த்ரீ யூனிட் வெக்டர்ஸ் விச் ஸ்பெசிஃபை த டைரக்ஷன் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்டு பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ஐஜேகே அப்படின்ற யூனிட் வெக்டர்ஸ் எங்கே செட் ஆகுதுன்னா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் த்ரீ யூனிட் வெக்டர் ஆர் டைரக்டட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இந்த மூணு யூனிட் வெக்டர்ஸும் பார்த்திங்கன்னா மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ஆஃப் தம் இஸ் 90 டிகிரி. ஏதாவது ரெண்டு வெக்டர் எனக்கு ஐ கேப் ஜே கேப் வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, பர்பெண்டிகுலர். இப்போ ஜேவும் கேவும் எடுத்துக்கிட்டால் அதுவும் பர்பெண்டிகுலர், கேவும் ஐயும் எடுத்துக்கிட்டால் அதுவும் பர்பெண்டிகுலர். அப்போ ஒன்று ஒன்று என்ன இருக்குது, பர்பெண்டிகுலர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஐ கேப் கமா ஜே கேப் அண்ட் கே கேப் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ். த டூ வெக்டர்ஸ் விச் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஆர் பேரலல் ஆர் கால்டு ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ். அப்போ என்ன இருக்குது, இந்த வெக்டர்ஸ் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்கா தான், டூ வெக்டர்ஸ் விச் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலர் ஒன்றுக்கு ஒன்று இருந்ததுன்னா அந்த வெக்டர்ஸ் நம்ம என்ன இருக்குது, ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ்க்கான டயக்ராம் பார்க்குறோம். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நோட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த த்ரீ ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஐ கேப் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஜே கேப் இருக்குது, இசட் ஆக்சிஸில் கே கேப் இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாயம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எப்படி நோட் பண்ணோன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை காட்டும். இந்த இதில் எக்ஸ் ஆக்சில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டருக்கு பேர் தான் ஐ கேப், இசட் ஆக்சில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டருக்கு கே கேப், ஒய் ஆக்சில் இருந்தால் ஜே கேப். இப்போ இது தான் ஐ ஜே கே, இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் மேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால் உங்கள் கையில் புக்கு இல்லைனாலும் இந்த வீடியோ, இந்த சேனலோட வீடியோ பார்த்து இதிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கலாம். அந்த வகையில் சேனலில் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ.